Dear students, good evening to all. Now we are discussed to our syllabus, our 12th syllabus. அடுத்து லாஸ்ட் கிளாஸ் கூட கண்டினியூவா நீங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. இது வந்து ஹால் ஆர்ட் பேர். ஹால் ஆர்ட் அப்படினு பார்த்தீங்கன்னா டோட்டல் சாயில் வாட்டர் கண்டென்ட். மண்ணில் காணப்படக்கூடிய மொத்த நீரையும் வந்து நம்ம ஹால் ஆர்ட் சொல்லுவோம். அடுத்து கிரீஸ் ஆர்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அவைலபிள் டு பிளான்ட்ஸ். அதாவது தாவரங்கள் பயன்படுத்தக்கூடிய நீர், அந்த மொத்த வாட்டரில் எந்த அளவுக்கு வாட்டரை வந்து தாவரங்கள் பயன்படுத்துதோ அந்த பயன்படக்கூடிய வாட்டரை வந்து கிரிசார்ட் சொல்லுவோம். அடுத்து எஹார்ட் சொன்னால் வாட்டர் நாட் அவைலபிள் டு பிளான்ட்ஸ். வாட்டர் நாட் அவைலபிள் பிளான்ஸ் அதாவது தாவரங்களுக்கு பயன்படாத நீரை பயன்படுத்தக்கூடிய கிரிசார்ட் சொல்லணும், பயன்படாத நீரை வந்து எஹார்ட் சொல்லுவோம். இது ஒன் மார்க்கில் கேட்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து டோப்போகிராஃபிக் ஃபேக்டர். டோப்போகிராஃபிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிலப்பரப்பு வடிவமைப்பு காரணிகள். நிலப்பரப்பை வந்து அது வடிவமைக்கக்கூடிய காரணிகள் இதுதான். இப்போ ஒரு பூமி இருக்குமே, அந்த பூமியுடைய மேற்பரப்பு வடிவம் மற்றும் அம்சங்களை, ஒரு பூமியின் மேற்பரப்பு எந்த அளவுக்கு அதோட வடிவமைப்பு இருக்குது அதனுடைய அம்சங்களை நிர்ணயிக்கிறது இந்த டோப்போகிராஃபிக் ஃபேக்டர் தான். பாருங்கள், இந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எர்த் கால்டு டோப்போகிராஃபிக். அப்போ பூமியுடைய மேற்பரப்பையும் அதில் காணக்கூடிய அம்சங்களையும் நிர்ணயிக்கிறது இந்த டோபோகிராஃபி தான் நிர்ணயிக்கும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பாருங்களேன், டோபோகிராஃபிக் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த டோபோகிராஃபிக் ஃபேக்டர் எதில் இன்ஃப்ளூயன்ஸ்னா அந்த கிளைமேட் ஆஃப் எனி ஏரியா டிட்டர்மெண்ட். எனி ஏரியானா எல்லா ஏரியாக்கள்லையுமே அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலையை நிர்ணயிக்கிறது வந்து இந்த டோபோகிராஃபி ஃபேக்டர் தான். ஒரு பூமியின் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி அந்த பகிர்க்கக்கூடிய வெப்பநிலையை நிர்ணயிக்கக்கூடிய ஃபேக்டர் இதுனா டோபோகிராஃபிக் ஃபேக்டரை நிர்ணயிக்கும். அதான் சொல்கிறாங்க கிளைமேட் காலநிலை நிர்ணயிக்கிறது. கிளைமேட் ஆஃப் அண்ட் எனி ஏரியா இஸ் டிட்டர்மின்ட் பை த இன்டராக்ஷன் சோலார் ரேடியேஷன். சோலார் ரேடியேஷன்னா சூரிய ஒளிட்டாங்க இல்லையா, சூரிய ஒளி கதிர்வீச்சு, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால், லேட்டிடியூட், ஆட்டிடியூட், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அந்த காலநிலை மாற்றி அமைக்கக்கூடியது. அதுக்கு பேர் தான் டோபோகிராஃபி. இட் அஃபெக்ட்ஸ் த வெஜிடேஷன் த்ரூ த இந்த டோபோகிராஃபிக் ஃபேக்டர் என்ன சொன்னால் இது ஏற்படுது அந்த டோபோகிராஃபிக் மூலமாக. பாருங்கள், இட் அஃபெக்ட்ஸ் வெஜிடேஷன் த்ரூ த கிளைமேட்டிக் வேரியேஷன்னா காலநிலை மாற்றங்கள்னால மண்ணுடைய தன்மை அங்கே வாழும் தாவரக்கூட செறிவை மாற்றி அமைக்கிறது. இந்தமாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா மண்ணுடைய தன்மையும் மாறும், அங்கே தாவரோடைய கூட்டமைப்பு அதாவது நெரிசல் அதாவது சொல்கிறாங்க அதுவும் மாறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் த்ரூ த சேஞ்சஸ் சாயில் கண்டிஷன் இந்த டாப் கண்டிஷன் இருக்காங்க கிடச்சி பாருங்கள். இந்த டோபோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங் லேட்டிடியூட் அண்ட் ஆட்டிடியூட் டைரக்ஷன். லேட்டிடியூட் ஆட்டிடியூட் டைரக்ஷன்னா அந்த டைரக்ஷன் இல்லை டைரக்ஷன் ஆஃப் மவுண்டைன். அடுத்து ஸ்டெப்னஸ் ஆஃப் மவுண்டைன், மலை சரிவு. இது ஒரு நாள்லேயும் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ இந்த டோபோகிராஃபிக் ஃபேக்டரில் எதெல்லாம் அடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் ஆட்டிடியூட் டைரக்ஷன் ஆஃப் மவுண்டைன் அடுத்து ஸ்டெப்னஸ் மவுண்டைன் இதெல்லாம் இதில் அடங்கியிருக்கு. இதெல்லாம் ஃபேக்டர் சொன்னாங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து லேட்டிடியூட்ஸ் அண்டு ஆல்டிடியூட்ஸ் பார்க்குவோம். இப்போ லேட்டிடியூட்ஸ் பார்த்தீங்க லேட்டிடியூட் ரீப்ரசன்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்வேட்டர். ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகையில் இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் தான் என்னது லேட்டிடியூட் சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் சொல்லும்போது பூமத்திய ரேகையிலிருந்து காணப்படக்கூடிய தூரம், பூமத்திய ரேகையிலிருந்து காணப்படக்கூடிய விரிவு கால தூரம் தான் என்னது லேட்டிடியூட்ன்றது. டெம்பரேச்சர் பாருங்கள், இந்த டெம்பரேச்சர் வேல்யூஸ் ஆர் மேக்சிமம் அட் த ஈக்குவேட்டர். இங்கே வந்து வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமத்திய ரேகையில் வந்து பூமத்திய ரேகை பகுதியில் ஈக்குவேட்டரில் வந்து வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும் சொன்னாங்க. அதிகமாகும் அந்த வெப்பநிலை வந்து துருவங்களை நோக்கி நகரும் பொழுது, பூமத்திய ரேகையில் வந்து வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அது பூமத்திய ரேகையில், அது துருவங்களை நோக்கி போகும்போது அண்ட் டிகிரிஸ் கிராச்சுவலி டுவோர்ட்ஸ் த ஃபோல்ஸ். டுவோர்ட்ஸ் த ஃபோல்ஸ்னால் துருவங்களை நோக்கி நகர வெப்பநிலை குறைவாக இருக்கும். இந்த டயக்ராம் இருக்கா, இது வந்து பூமத்திய ரேகை, இது வந்து கீழ்ப்பகுதி பூமத்திய ரேகை. இங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும், அதே வெப்பம் அப்படியே போக குறைவாக இருக்கும். இதுதான் ஃபோல்ஸ்னால் துருவங்கள் சொல்லப்படுது. துருவத்தை நோக்கி நகர அது வந்து குறைவாக இருக்கும்.
அப்போ லேட்டிட்யூட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ டிகிரிலேருந்து 90 டிகிரி கோணத்தில் அப்படி இது இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் லேட்டிட்யூட்ன்றது. இங்கே வெப்பநிலை அதிகமாக இருக்குது, இது வரைக்கும் போகிறப்போ குறைவாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் அகர் ஃப்ரம் ஈக்வேட்டர் டு ஃபோல்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பூமத்திய ரேகையிலிருந்து இங்கே வரைக்கும் போகும்போது வெப்பநிலை மாற்றத்தினால தாவரங்களுடைய செறிவும் மாறும். தாவரங்களுடைய அதாவது தாவரங்கள் வந்து செறிவும் மாறும், அந்த தாவருடைய ஸ்ட்ரக்சரும் மாறும், எல்லாமே அவருடைய வாழ்வியலும் மாறும்னு சொல்கிறாங்க. அந்த டயக்ராம் தான் கொடுத்துருங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், அடுத்து பாருங்கள். இந்த ஹை எபோ த சி லெவல், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட், அடுத்தது ஆட்டிடியூட் சொல்கிறாங்க. ஹை எபோ த சி லெவல் ஃபார்ம்ஸ் த ஆட்டிடியூட். இது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கடல் மட்டத்திலிருந்து உயரமான பகுதி, கடல் மட்டத்திலிருந்து எந்த அளவுக்கு உயரம் இருக்கும் ஹை, அப்போ ஹைட், அதாவது ஹை கிடையாது, ஹைட் அபோவ் த சி லெவல். அப்போ ஏன்னா கடல் மட்டத்திலிருந்து காணப்படும் உயரம் தான் குத்து உயரம் ஆட்டிடியூட் சொல்கிறாங்க. அடுத்த வரலாம், ஹை ஆட்டிடியூட்ஸ் த ஹை ஆட்டிடியூட்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் விண்டு ரிமைன்ஸ் ஹை, ரிமைன்ஸ் ஹை, டெம்பரேச்சர் அண்ட் ஏர் ப்ரெஷர் டிகிரீஸ் த ஒயில் ஹியூமிடிட்டி அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் இன்க்ரீசஸ் டியூ டு திஸ் ஃபேக்டர்ஸ். அங்கே காணப்படும் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறாங்க வறுமை, கடல் மட்டத்திலிருந்து உயரமான பகுதிக்கு பேர் தான் ஆட்டிடியூட். கடல் மட்டத்திலிருந்து உயரமான பகுதி தான் ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட்ல என்னென்ன பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி ஆஃப் விண்டு காற்றின் வேகம் வந்து அதிகரிக்கும், காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும், அப்படியே போக போக அதிகமாகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அதாவது டெம்பரேச்சர் அண்டு ஏர் ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்டு ஏர் ப்ரெஷர், டெம்பரேச்சர்னால் உங்களுக்கு தெரியும்ல வெப்பநிலை, ஏர்ப்ஸ்னால் காற்றடுது, அது குறைந்து காணப்படும், அது குறைந்து காணப்படும். ஆனால் குறைந்து அதாவது டிஎஸ்எஸ் ஸ்பெஷல் டிஎஸ்எஸ் ஒயில் ஹியூமிடிட்டி அண்டு இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இன்க்ரீசஸ், ஈரப்பதமும் லைட்டுடைய ஒளியும், லைட்டுடைய ஒளியும் அதிகரிக்கும் சொன்னாங்க. அதாவது ஆட்டிடியூட்டில் வந்து காற்றின் வேகம் அதிகரிக்கும், காற்றின் வேகம் அதிகரிக்கும், அதே நேரத்தில் டெம்பரேச்சர் அண்டு ஏர் ப்ரெஷர் குறைவாக இருக்கும், ஈரப்பதமும் ஒளியும் அதிகரிக்கும். டியூ டு த ஃபேக்டர் வெஜிடேஷன் அட் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஏரியஸ் ஸோ வில் டிஸ்டிங்ஸ் ஜோனேஷன். அப்படி என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, இதனால் அங்கே தாவரங்கள் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காரணிகளினால் வெவ்வேறு குத்துவேகங்களில் தாவரங்கள் மாறுபட்டு தனித்துவமான மனநிலை உருவாக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு குத்துவேகங்களையும் ஒவ்வொரு உயரத்துலையும் ஒவ்வொரு ஹைட்லேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்தில் ஒரு வகையான தாவரம் காணப்படும், 4000 அடி உயரத்தில் ஒரு வகையான தாவரம் காணப்படும், 5000 அடி உயரத்தில் ஒரு வகையான தாவரம் காணப்படும், அதுமாரி 12000 அடி உயரம், 15000 அடி உயரம், ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்க்கு தகுந்தவாறு தாவரங்களுடைய அதாவது அது தாவரங்களுடைய வெரைட்டி மாறும்னு சொல்கிறாங்க, டிஃப்ரெண்ட் ஜோன் காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தேன், டேரக்ஷன் ஆஃப் மவுண்டெயின், டைரக்ஷன் ஆஃப் மவுண்டன், டைரக்ஷன் ஆஃப் மவுண்டன் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மலைகளின் நோக்கு திசைகள் பெரு, மலைகளின் நோக்கு திசைகள் அதான் டைரக்ஷன் ஆஃப் மவுண்டன்ஸ். இப்போ மலைகளில் வந்து வடக்கிலிருந்து வடக்கு மற்றும் தெற்கு நோக்கி அமைந்த மலைகள், இப்போ வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி இல்லை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அமைந்த மலைகள் சொல்லுமே, அதான் நார்த் அண்ட் சவுத் ஃபேசஸ் மவுண்டன்ஸ் ஆர் ஹில் பொசஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோராண்டு பண்ணாங்க, ஃப்ளோராண்டு பண்ணான்னு சொல்கிறாங்க. இப்போ வடக்கு மற்றும் தெற்கு நோக்கி, வடக்கு நோக்கியோ அல்லது தெற்கு நோக்கி அமைந்த மலைகளில் வந்து ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு கூட வெவ்வேறாக இருக்கும். என்ன பாருங்கள், பிகாஸ் ஏன் அங்கே வாழக்கூடிய தாவரங்களும் விலங்குகளும் வெவ்வேறையானவை. நார்த் அண்டு சவுத் ஃபேசஸ் மவுண்டன்ஸ் ஆர் ஹில் பொசஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோராண்டு பண்ணான்னா, நார்த்லேருந்து சவுத்துக்கோ சவுத்துலேருந்து நார்த் நோக்கி இருக்கக்கூடிய மலைகளில் ரெண்டு பக்கங்கள்லையும் வெவ்வேறு தாவர வகைகள் காணப்படும். ஒரே மலை தான், ஆனால் ரெண்டு இங்கே நார்த்து வேறு சவுத்து வேறு இல்லைங்களா, ஒரே மலையில் நார்த்து சவுத்துன்றதுனால நார்த் ஒரே மலையில் நார்த்து இருக்கக்கூடிய தாவர வளங்கள் வேறு மாதிரி இருக்கும், சவுத்து இருக்கக்கூடிய தாவரம். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா தே ஆர் டிஃப்ரெண்ட் நியர் கியூமிடி, அங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதம் வேறு, ரெயின்ஃபால் வேறு, லைட் இன்டென்சிட்டி வேறு இருக்கும், லைட் டியூரேஷன் அண்ட் டெம்பரேச்சர் டீசன் இதெல்லாம் வெவ்வேறையாக இருக்கும். ஒரே மழையாக இருந்தாலும் வெவ்வேறு திசை, ஒரே மழையாக இருந்தால் கூட வெவ்வேறு திசையில் இருக்கிறதுனால அங்கே வாழக்கூடிய தாவரங்களும் விலங்குகளும் வந்து
வெவ்வேறு வகையாக வெவ்வேறு வெரைட்டியாக காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்த ஹெடிங் பாருங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஈக்கோட்டன் சொல்லக்கூடியது, ஈக்கோட்டன் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஈக்கோட்டன் சொல்லியாச்சுன்னா அதுக்கு பேர் வந்து இடை சூழல் அமைப்புன்னு பேர். இடை சூழல் அமைப்பு, இடையில ரெண்டு பகுதிகளுக்கு இடைப்பட்ட சூழல் அமைப்பு ஈக்கோட்டன் சொல்லி ரெண்டு பகுதி பாருங்க. திஸ் பாருங்க, இந்த டிரான்சிஷன் ஜோன் பிட்வீன் டூ ஈகோ சிஸ்டம்ஸ், ரெண்டு ஈகோ சிஸ்டம்ஸ்க்கு, ரெண்டு ஈகோஸ்னா ரெண்டு சூழ்நிலை மண்டலங்களுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் ஈக்கோட்டன். அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபார்டர் பிட்வீன் ஃபாரஸ்ட் அண்டு கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட்டுக்கும் பாசன காடுகளுக்கும் கிராஸ்லேண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் ஈக்கோட்டன். அப்போ இது ஒரு சூழ்நிலை மண்டலம், இது ஒரு சூழ்நிலை மண்டலம், இந்த ரெண்டு மண்டலத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் ஈக்கோட்டன் சொல்லுவாங்க. அதனால தான் ஈக்கோட்டன். இது ஒரு டூ மார்க்கில் கேட்கலாம், ஈக்கோட்டன் என்னென்னு டூ மார்க்கில் கேட்கலாம், அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, எட்ஸ் எஃபெக்ட். எட்ஸ்னா ஒரு மலையினுடைய விளிம்பு போய் சொல்லுவாங்களா, விளிம்பு சொல்லக்கூடியது, அதான் எட்ஸ் எஃபெக்ட் சொல்லக்கூடியது. அது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த எட்ஸ் எஃபெக்ட் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, சிற்றினங்கள் இரு வாழ்விட சூழலுக்கு விளைவு காரணமாக இடைச்சூழல் அமைப்பு பகுதியில் காணப்படும் விளிம்பு விளைவு, அதாவது விளிம்பு தானது விளைவுன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லி நிறைய சொல்லுவாங்க. பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். தோஸ் ஸ்பீசிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஈகோடென், தோஸ் ஸ்பீசிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஈகோடென் ஏரியாஸ் கியூ டு த எஃபெக்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்டு டூ ஹேபிட்டட்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இரு வாழ்விட சூழலின் விளைவாக, இது வாழ்விட ஹேபிட்டட்னா என்னது வாழ்விடம், டூ ஹேபிட்டட் இரண்டு வாழ்விடம், இரண்டு வாழ்விடத்தில் காணப்படக்கூடிய சூழல் என்விரான்மெண்ட்னா சூழ்நிலை காரணமாக, சூழ்நிலை காரணமாக அங்கே சிற்றினங்கள், சிற்றினங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது காணப்படுவது காரணமாக சில விளைவுகள் ஏற்படும் சொல்கிறாங்க. அப்படி விளைவுகள் ஏற்படக்கூடிய தான் விளைவுகளுக்காக இல்லை, அப்படி காணப்படுகிற பகுதிகளுக்கு பேர் எட்ஸ் எஃபெக்ட், அதுதான் விளிம்பு பேர் சொல்கிறாங்க. தோஸ் ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன், தோஸ் ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன்னா சிற்றினங்கள் வந்து எங்கே, சில சிற்றினங்கள் எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ ஹேபிட்டட்டில் காணப்படுது, அது விளிம்பில் காணப்படுது, அதனால தான் அது எட்ஸ் எஃபெக்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓவல் இன் த என்னது எக்கோட்டேல் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆந்தை காடுகள், அது வந்து ஆந்தைக்காடு ஏரியான்னு பேர், ஆந்தைக்காடு ஏரியா. பெட்வீன் ஃபாரஸ்ட்டு அண்டு கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட் அண்டு கிராஸ்லேண்ட். அப்போ என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஆந்தை காடுகளுக்கும் புல்வெளிகளுக்கும், ஆந்தை காடுகளுக்கும் புல்னா புல்வெளி கிராஸ்லேண்ட், இதுக்கு இரண்டுக்கு இடைப்பட்ட பகுதி, இடைப்பட்ட சூழல் அமைப்பு பகுதியில் காணப்படுது. அப்போ ஆந்தை காடுகளுக்கும் சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது, ஆந்தை காடுகளுக்கும் கிராஸ்லேண்ட் இடைப்பட்ட பகுதியை தான் எட்ஸ் எஃபெக்ட் சொல்கிறாங்க, எட்ஸ் எஃபெக்ட். அடுத்து பாருங்க, இதே போல் இந்த பாருங்க, த டூ ஃபேஸஸ் ஆஃப் மவுண்டன்ஸ், மவுண்டன் அதாவது மவுண்டனில் ரெண்டு பக்கங்கள் இருக்குது, அதாவது மவுண்டனில் ரெண்டு பக்கம்னா ஒரு நடுக்கொண்டு மலை இருக்குன்னா அதனுடைய முதுகு பகுதி இருக்குன்னா அதில் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கம் இருக்குது, இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு மலை எப்படி இருக்குன்னா, மலை இந்த மாதிரி இருக்குன்னா இதில் இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இருக்குது, இதுதான் டூ ஃபேஸஸ் இருக்கும் மலை. The two faces of the mountain or hill receive different amount of solar radiation. ஏன்னா ஒரே மலை தான், ஒரே மலை தான், அதில் டிஃப்ரெண்ட் ரெண்டு டூ ஃபேஸஸ் இருக்கனால இந்த சைடு இந்த சைடும் வந்து எல்லாமே வேறுபடும், பிளான்ட்ஸும் வேறுபடும், அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், சோலார் ரேடியேஷன், டெம்பரேச்சர் எல்லாமே என்னது வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்ல பாருங்க, த டூ ஃபேஸஸ் ஆஃப் மவுண்டெயின் ஆர் ஹில் ரிசிவ் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் சோலார் ரேடியேஷன் விண்டு ஆக்சன் அண்டு ரைன், இது மூன்றுமே மாறுபடும். ஆஃப் திஸ் டூ ஃபேஸஸ் த விண்டு வர் ரீஜன் ப்ரொசஸ் குட் வெஜிடேஷன், குட் வெஜிடேஷன் டியூ டு த ஹெவி ரெயின் அண்டு லீவ், அதான் சொல்கிறாங்க பாருங்க. இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, விண்டு விண்டு வேர்ட் சொல்கிறாங்க, விண்டு வேர்ட் ரீஜன், அதில் வந்து விண்டு வேர்ட் ரீஜன் சொல்லுவாங்க. இந்த விண்டு வேர்ட் ரீஜன் சொல்லக்கூடிய அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான, அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நல்ல ரீஜன், அதாவது குற்று வெஜிடேஷன்னா நல்ல தாவரங்கள் காணப்படும், அதேமாதிரி ஹெவி ரெயின் நீர் அதிகமாக காணப்படும் சொல்கிறாங்க. லீவர்ட் ரீஜியஸில் பார்த்தீங்கன்னா ஃபூவர் வெஜிடேஷன் காணப்படும், லீவர்ட் ரீஜியனில் வந்து ஃபூவர் வெஜிடேஷன் காணப்படும், அதேமாதிரி ரெயின் வந்து சேடஸ், ரெயின்ஃபால் வந்து கொஞ்சம் குறைவாக காணப்படும் சொல்கிறாங்க, குறைவான அளவு தான் காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள்,
சிமிலர்லி இன் த சாயில் அக்வாட்டிக் ஹெப்பாடிஸ் லைக் போன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா குளங்கள் இருக்குங்களா, குளங்கள் அதான் பாடி வாட்டர் பாடிஸ், அக்வாட்டிக் பாடிஸ் லைக் போன்ஸ் சென்டர் த எட்ஸ் ப்ரொசஸ் டிஃப்ரெண்ட் டெப்த் ஆஃப் த வாட்டர் டு த சாயில் ஸ்டாப் அண்ட் டிஃப்ரெண்ட் வேவ் ஆக்ஷன் வாட்டர் பாடி. அதில் பார்த்தீங்கன்னா ஆழமான பகுதியிலையும் சரி, அதனுடைய ஓரங்கள் எட்ஜ்லையும் சரி, அதனுடைய வேவ் லென்த், அதாவது பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். வேவ்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் பாடி வந்து டெப்த்தை நோக்கி நகரும் பொழுது அது குறைவாகவும், அது வந்து எட்ஸை நோக்கி நகரும் போது வேகமாகவும் வச்சுருக்காங்க. அண்டு பாருங்கள் டிஃப்ரெண்ட் வேவ் ஆக்ஷன்னா ஆழமான பயிர் வந்து அந்த வேவ்ஸ் வந்து குறைவாக இருக்கும், எட்ஸை நோக்கி போகும்பொழுது வேவ்ஸ் அதிகமாக இருக்கும். இன்னும் வாட்டர் பாடி தேர்ஃபோர் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த சம் ஏரியா மே ப்ரொசஸ் டிஃப்ரெண்ட், அதாவது டிஃப்ரென்ஸ் ஃபிசிக்ஸ் ஆஃப் ஆர்கானிசம், அந்த அதை அந்த சூழ்நிலை பொறுத்து டெப்தான பயிர் வாழக்கூடிய உயிரினங்களும் அதே மாதிரி எட்ஜில் வாழக்கூடிய உயிரினங்களும் வேறுபடும். எட்ஜில் வாழக்கூடிய ஒரு குளத்திலேயே தண்ணி ஆழமாக இருக்கக்கூடிய பயிர் காணக்கூடிய உயிரினங்களும் ஓரங்களில் கரையோரங்கள் வாழக்கூடிய உயிரினங்களும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கடிங்க பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னஸ் ஆஃப் த மவுண்டைன், ஸ்டெப்னஸ் ஆஃப் த மவுண்டைன் மலை செங்குத்தான மதி, அதாவது ஸ்டெப்னஸ் ஆஃப் த மவுண்டைன்னா மலை மலையின் செங்குத்தான பகுதி வரும், மலையின் செங்குத்தான பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த மலையின் செங்குத்தான பகுதி என்ன கணக்கு பார்க்கலாம் பாருங்க. இப்போ இந்த ஸ்டெப்னஸ் ஆஃப் த மவுண்டைன் ஆர் ஹில் அலோஸ் த ரெயின்ஃபால், அதாவது ரெயின் டு ரெயின் ஆஃப், ரெயின் டு ரெயின் ஆஃப் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு குன்று இருக்கட்டும் அல்லது ஒரு மலையின் செங்குத்தான பகுதி இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா மழை நீரை விரைந்து கூட அனுமதிக்குது. இப்போ மலையில் வந்து தண்ணி மழை நல்ல மழை உயரமாக இருக்குது, அதில் மழை பெய்ஞ்சுன்னா அங்கே இருக்க தண்ணீர் வேகமாக கீழ் நோக்கி வரும் இல்லைங்களா, இதன் விளைவாக நீர் இழப்பு மற்றும் மண் அரிமானம் ஏற்படும் இல்லைங்களா. அப்படி மண் அரிமானம் ஏற்படும் பொழுது அதன் காரணமாக குறைந்த தாவரப்பட்ட வளர்ச்சி இங்கே ஏற்படுகிறது. இதன் மறுபுறம் வந்து சமவெளி மற்றும் பள்ளத்தாக்குகளில் மண் மேற்பரப்பு நீர் மெதுவாக வடிந்தாலும் நீர் நன்கு அங்கே பராமரித்தாலும் தாவரப்பட்டு இங்கே அதிக இருக்கும். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மழை டயக்ராம் கொடுத்தாங்க, இதைத்தான் கொடுத்தாங்க. இது வந்து ஹில்ஸு, இந்த ஹில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை சரிவு மாதிரி இருக்குது, மலை சரிவு மாதிரிங்கிறது, இது வந்து டேப்பராக இருக்குது, இது வந்து நல்லா பாருங்கள் நல்லா அப்படியே சரிவாக இருக்குது, பள்ளத்தாக்கெலாம் இருக்குது, இங்கே வந்து டேப்பராக இருக்குது. இப்போ இதில் மழை பெஞ்சுன்னா இந்த தண்ணி அப்படியே வந்து ஃபுல்லாக வடிஞ்சு வந்துருக்கும், அது எங்கேயும் மழை மலையில் நிற்க முடியாது, அதே நேரத்தில் மண்ணடிமானம் ஏற்படும். அதனால் இந்த பக்கத்தில் வந்து காணப்படக்கூடிய தாவரங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அப்படியே இருந்தால் அந்த அங்கே இருக்க தாவரங்கள் எண்ணிக்கை மட்டும் கிடையாது, நீர் நிலைகளும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை நீரை வந்து சேகரிக்கக்கூடிய அங்கங்கே ஒரு பள்ளத்தாக்கு காணப்படும், அதனால் இந்த பக்கத்தில் காணப்படக்கூடிய தாவரங்கள் வந்து ரிச்சாக இருக்கும், அதாவது வெஜிடேஷன் வந்து அதிகமாக காணப்படும் சொல்கிறாங்க. அதைத்தான் இந்த பேப்பர் சொல்கிறாங்க பாருங்க. இந்த ஸ்டெப்ஸஸ் ஆஃப் த மவுண்டைன் ஆஃப் ஹில் அலோஸ் த ரெயின் டு ரெயின் ஆஃப், ஆஸ் ஏ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் வாட்டர் காசஸ் வாட்டர் டெபிசிட் அண்ட் குயிக் எரோஷன் அண்ட் த டாப் ஆஃப் த சாயில் ரிசல்ட்டிங் ஃபுவர் வெஜிடேஷன், இங்கே பெய்யக்கூடிய மழையினால் மண்ணரிமானம் ஏற்படுது, வாட் நீரும் அங்கங்கே ஸ்டோர் ஆகாது, அதனால அங்கே வெஜிடேஷன் வந்து குறைவாக காணப்படும் சொல்கிறாங்க. ஃபுவர் வெஜிடேஷனாக குறைவாக காணப்படும். அதர் பரவ அண்ட் த அதர் ஹேண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளைன்ஸ் த வேலி த ரிச் வெஜிடேஷன் டியூ டு த ஸோ ட்ரெயின் பாருங்க ட்ரெயின் டு சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் பெட்டர் இட்டை ரெண்டைன், அதாவது ரெண்டைன் ஆஃப் வாட்டர் ரெண்டைன் ஆஃப் வாட்டர் இன் த சாயில். அப்போ இங்கே இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டைன்னா நீரை தேக்கிக்கூடிய மண், ஏன்னா மண்ணரிமானம் ஏற்படுறதுனால நீரை தேக்கி வைக்கக்கூடிய மண்ணுக்கு காணப்படுது, பள்ளத்தாக்கு காணப்படுது, அதனால் நீர் இங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் வேறு அதிகமான தாவரங்கள் காணப்படும், அதிகமான இந்த பகுதியில் காணப்பட சொன்னாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்டெப்னஸ் ஆஃப் த மவுண்டைன், ஸ்டெப்னஸ் ஆஃப் த மவுண்டைன் சொல்கிறாங்க. மவுண்டன்ஸ் சொன்னாங்க.